persona terio. Laura is my name. Money maker, money maker, money maker. I'm a change maker. சக்தியினுடைய மற்றும் ஒரு பிரம்மாண்ட படைப்பான சமராபுரி உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு கூடிய சீக்கிரமே வர்றதுக்கு தயாராக இருக்குது. சமராபுரியினுடைய ஒரு முக்கிய கதாபாத்திரம் இப்போது என்னோட இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருப்பீங்க கிருஷான்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இந்த கதாபாத்திரத்தை பத்தி, அதாவது சமராபுரியில நீங்க செய்திருக்க கதாபாத்திரத்தை பத்தி நான் சொல்றதை விட நீங்களே சொல்றது வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னா, அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாவே இருந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்து, இல்லையா? ஆமா, கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும் இந்த இடத்துல. அதுக்கு முதல்ல இந்த கதாபாத்திரத்தை எனக்கு வழங்கிய மிஸ்டர் அபர்ணா சுதனுக்கு என்னோட நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொள்கிறேன். சேமா, இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு இதில் நான் ஒரு வில்லன், நான் தான் மெயின் வில்லன். இந்த திரைக்கதை நகர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறது நான் தான். ஆனால் எனக்கு யார் கூடயும் காம்பினேஷன் சீன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் சோலோ. எப்படி இருக்கு, அதாவது வந்துட்டு இதுல யாரோடையுமே காம்பினேஷன் சீன் இல்லன்ற கவலையா, இல்லாட்டி இல்ல இல்ல ஹீரோயினோட காம்பினேஷன் சீன் இல்லன்ற கவலையா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. உரத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரேடியா வில்லன் ஆக்கிட்டாங்க. பட் பரவாயில்ல, இந்த ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், இந்த கதாபாத்திரம் அப்படி ஒரு ரொம்ப பவர். இந்த ஃபுல் கதையையும் கொண்டு போறது நகர்த்துறது நான் தான். ஆனா நான் யாரு கூட எந்த விதமான இன்ட்ராக்ட் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோடய கேரக்டரோட பேர் துரோணா. துரோணா சொல்லி ஒரு வெளியூரில் இருந்து ஒரு அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர். இது இவ்வளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நிச்சயமாக ரசிகர்கள் நேர்கள் பார்த்து திரையில பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை. சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ இந்த கதாபாத்திரம் கிடைச்சது, இந்த சான்ஸ் வந்து எப்படி கிடைச்சிச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. அது ஒரு பெரிய கதை, பெரிய கதை. சுருக்கமாக ஆமாம், அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு, ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம். ஆமாம், அப்போ என்னோட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. நான் ஒரு வீடியோ ஒன்று பாபநாசம்ன்ற ஒரு படத்தில் கமலஹாசன் அந்த கிளைமேக்ஸில் செஞ்ச கேரக்டரை நான் சும்மா ட்ரை பண்ணி சும்மா வீடியோ ஒன்று எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணேன். பாப்போம் என்ன நடக்குது, டேலண்ட் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டேன். அப்போ அதை வந்து என்னோடய கசின் ஒருத்தர் இருக்கார், பிரசன்னான்னு, அவர் வந்து மிஸ்டர் அபர்ணா சுதனோட பழக்கம் இருக்கு. அப்போ அவர் காட்டியிருக்காரு மிஸ்டர் அபர்ணா. அப்போ அதை பார்த்துட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகி உடனே எனக்கு அவர் கால் பண்ணி சொன்னார், இப்படி மிஸ்டர் அபர்ணாவுக்கு நான் காட்டினேன்னு பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சி போச்சு, நீ நம்பர் தார நீ கதை அப்படின்ட்டு. எனக்கு சந்திக்கலாமா அப்படின்னு சொன்னேன் அந்த உடனே என்னை பார்த்துட்டு அந்த உடனே அந்த துரோணான்ற கேரக்டரை பற்றி எனக்கு அந்த கதையோட எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆரம்பத்தில் ஒரு கதை, அது ஒரு கதையாக இருந்தது, அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார், இது இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட கதாபாத்திரம், இது தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படி அப்படி பார்த்துட்டு சொன்னேன். ஓகே, அப்போ கன்ஃபார்ம் தானே, ஓ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அவரோட அந்த மெனக்கடல், அதுக்கான அந்த கதைக்கான மெனக்கடல்னால கொஞ்சம் லேக் ஆகிட்டு, இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேக் ஆகிட்டு. பட் அவரோட அந்த டெவலப்மெண்ட், அந்த கதையை அப்படி அப்படி டிலே ஆகுனது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா கதை நல்லா டெவலப் ஆகிருக்குது. ஸோ அப்போ நான் அடிக்கடி அவருக்கு மெசேஜ் தொந்தரவு பண்ணுறது, அவர் எப்படி நினச்சாலும் தெரியா, அடிக்கடி அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 months மாதிரி நான் மெசேஜ் பண்ணி, ஸ்டபனா வாட்ஸ் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு, அவர் அப்டேட் வில் அப்டேட் வில் அப்டேட். ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே பாயம், ஐயோ என்னை தூக்கிட்டாங்களோ தெரியாது, தூக்கிட்டு வேறு யாரையாவது போட்டுட்டாங்களோ தெரியா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். அப்போ நான் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்குறது. ஸோ அவர் அது
டெவலப் பண்ணி ரெண்டு மறுபடியும் ரெண்டு மூணு தடவை அவரை கதையை டெவலப் பண்ணுற ஒவ்வொரு நேரமும் என்னை கூப்பிட்டு மீட் பண்ணி இப்படி இப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ இப்படி தான் நான் கதையை இப்படி மாற்றிட்டேன், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, நான் உங்களை வேறு லெவலில் கொண்டு வந்துருக்கேன், இந்த கேரக்டர் இப்படி தான் ரீச் ஆகும் அப்படின்னு அப்படி சொல்லி 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 அப்படி தான் நான் இதுக்கு வந்தேன். பெரிய எளிது இல்ல கஷ்டம். ஏன்னா நாங்க வருஷ கணக்கா நாங்க இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முயற்சி பண்றோம், ஆனா எங்களுக்கு அந்த எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாது. மிஸ்டர் அபர்ணாவெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் அண்ணாந்து பார்த்தோம், ஆனால் அவங்கள எப்படி எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாது. பட் இப்போ ஃபேஸ்புக்குன்றதுனால ரீச் ஆயிடுச்சு. பட் அந்த பயணம் அவ்வளோ சுலபம் இல்லை, ஒரு பெரிய பயணம் அது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்ன்றது ஒரு ஆர்வமாக இருக்கு, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஹீரோ ரோல் தான் ஃபர்ஸ்டாக பண்ணணுமன்ற ஒரு ஆசை இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்டாகவே வந்து ஒரு வில்லன் ரோல் தான் கிடைச்சிருக்கு, அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொண்டீங்க? கேரக்டர்ஸை நான் வந்து வில்லன் ஹீரோன்னு எல்லாம் பார்க்கறது இல்லை, அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரத்தை தான் பார்க்கறது. அந்த மாதிரி பார்க்க போனால் இது வில்லன் தான், பட் ஒரு வகையில் நானும் ஹீரோ, ஏன்னா இந்த கதைக்கு முக்கியமான நபர்னா. ஸோ அதுதான் எனக்கு முக்கியம், கதாபாத்திரத்தை தான் நான் பார்ப்பேனே தவிர ஹீரோன்னு. ஈவன் நான் காமெடினா கூட பண்ண நான் ரெடி, ஆனால் என்னை மூஞ்ச பார்த்து தருவாங்களா தெரியாது காமெடின்னுட்டு காமெடி கேரக்டர் கூட பண்ணுறது அது பிரச்சனையே இல்லை. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறது எந்த கேரக்டர் வந்தாலும் செய்யுங்க, ரீச் ஆகுங்க, நிச்சயமாக உங்களுக்கான இடம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது இது எவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டான கேரக்டர்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் இல்லையா, என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க? கண்டிப்பாக ஸ்கிரிப்டை நான் எடுத்துகிட்டு நிறைய ஹோம்ஒர்க் இருந்தது, ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு டயலாக்ஸ் எல்லாம் பார்த்து என்ன மாடியுலேஷனில் பண்ணுறது அப்படின்னு நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணேன். ஸோ மென்ட்லி நான் ப்ரிப்பேர் ஆகினேன் அந்த கேரக்டருக்கு, ஒரு ஸ்டைலிஷான வில்லன், வில்லன்னு அந்த மற்ற வில்லன் மாதிரி ஆகும்னு கத்துற வில்லனில் ரொம்ப ஸ்டைலிஷான வில்லன். ஸோ அந்த லுக்கில் இருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்தோம். சரி, இந்த இந்த சீரீஸினுடைய இயக்குனர் மிஸ்டர் ஆர்பி அபர்ணா சுதன் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்த்த விடயங்கள் என்ன இந்த கேரக்டர் சம்மந்தமாக? அவர் வந்து கேரக்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் தானே, அதன் போக்கில் அவர் விட்டார். ஒரு இடங்களில் அவர் வந்து சில கரெக்ஷன் சொன்னார், நீங்கள் பார்க்குற விதம் இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கணும், அதுலாம் இருக்குது. பட் அவர் வந்து எங்களோட பாணிக்கு அதை செய்ய விட்டு எங்களோட ஸ்டைலில் செய்ய விட்டார், இம்ப்ரவைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். பட் ஒரு சில இடங்களில் அவர்கிட்ட அவருக்கு சஜஷன் கொடுத்தாரு, பட் மற்றபடி இஸ் அ ஆர்டிஸ்ட்டுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு நபர். சரி, இப்போ இந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஹீரோயினோட ஒரு பார்ட் கூட வைக்கலையேன்னு சொல்லி, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கவலைன்னு சொல்லி. சரி, அதை தவிர்த்து வந்துட்டு நீங்கள் இந்த டீமோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எப்படி இருந்துச்சு? டீமோடனா நான் சொன்னது நான் எனக்கு எல்லாமே சோலோ சீன்ஸ் தான். ஸோ அப்படி சக கலைஞர்களாக எனக்கு பெரிய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே சோலோ. ஒரு பிரசாத் அந்த மாதிரி ஆக்களோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு. மற்றபடி டெக்னிக்கல் டீமோடன்றா நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்கள் நல்ல அனுபவங்கள் இருந்தது, குறிப்பாக ஒளிபாதர் பாலாண்ணா அவங்களோட எல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் நான் கொஞ்சம் என்னென்னா, நான் இந்த புதுசு இண்டஸ்ட்ரிக்கு புதுசுனால நான் கொஞ்சம் செட்டில் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பில் தான் இருப்பேன். சீனை எடுத்துகிட்டு அந்த சீனை பார்த்துட்டு அந்த மூடுக்கு எப்படி வாரது அதுலேயே தான் இருப்பேன். ஸோ அப்படி தான் போச்சு. ஆனால் டிரெக்டர் எல்லாம் சும்மா ஜோக்கும் பகடியுமா இருந்துட்டு அப்படியே செட் ஃபுல்லாக கலகலன்னு தான் இருக்கும். ஆனால் நான் எப்பயுமே சீனை பார்த்துட்டு மூடுக்கு எப்படி எடுக்கிறது அதில் தான் என்னோட இது இருந்தது. சரி, இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் சுரேகா அக்கா சொல்லியிருந்தா அவக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சான கேரக்டரைஸ் மேக்கப்னு சொன்னால் அது உங்களுக்கு தானே? கண்டிப்பாக. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணது? நல்ல அனுபவம், மிச்ச கஷ்டப்பட்டாங்க. இந்த முடி என்ன முடி ஆகிட்டா இயற்கையாகவே கேர்ள், அந்த கேர்ள் அவங்க ஸ்ட்ரைட் பண்ணாங்க, அப்புறம் ஒவ்வொரு என்னென்ன பண்ணலுமோ அதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா இந்த முடி ரொம்ப கஷ்டம், இதை ஹேண்டில் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப பல மணி நேரம் எடுத்து பண்ணாங்க.
அது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டாங்க அவங்க. என்ன அழகாக காட்டுறதுக்கு, என்ன வடிவாக ஸ்டைலாக காட்டுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டாங்க. சரி, அது மாதிரி இப்போ வந்து இந்த சீரீஸை எடுத்துக்கொண்டால் இப்போ லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வேறு வேறு இடங்களில் தான் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு இதில் வந்து நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் போய் எடுக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாமே இருந்துருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. அதில் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே? அதுகள் புதுசு, ரொம்ப புதுசு. இந்த ஒரு முல்லைத்தீவில் காடில் வயலில் ஷூட் எடுத்தோம். ஒரு ஸ்டண்ட் மாதிரி சீன் ஒன்று எடுத்தோம். அது பா சான்ஸே இல்லை. கை கால் எல்லாம் விழுந்து பிறண்டு ஒரு வழி, டிரெக்டர் எங்களை ஒரு வழி பண்ணி எடுத்துட்டாரு. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆரம்பத்தில் கஷ்டம் இல்லை. மாடெல்லாம் மேய்க்க வாழ்க்கையில் அதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் கொண்டு போயிட்டு மாடு ஒரு 2-3 hours மாடோட பழக விட்டாங்க முதல்ல. ஏன்னா அது கொம்பு வேறு இருக்கு, எப்போ வந்து எப்படி தாக்கும்போது தெரியாது. டைரக்டர் அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்கும்போது தெரியாது நாளைக்கு சீன் அப்படின்ட்டு. ஸோ அது கஷ்டம்தான், பட் சிரித்து இந்த மாதிரி ஜோக் பண்ணிவிட்டு பண்ண அப்படியே பண்ணி முடிச்சுட்டோம். அதை ஓடு ஓடுனு ஓடி காலில் முள் கல் எல்லாம் குத்தி பிரசாட காலெல்லாம் சுழி நிறைய அனுபவங்கள். வித்தியாசம் நடிக்க வந்து மாடு மேய்க்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கூட கட்டாயமா கட்டாயமா. ஓகே, இப்போ இந்த சீரீஸை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சவாலான விஷயங்கள் சொல்லி என்னென்னு நீங்கள் சொல்லுவீங்க? சில எமோஷனல் சீன்ஸ் இருந்தது. அதுகள் அந்த ஒரு தன்னோட பழைய நண்பர்களை பற்றி அந்த மாதிரி சில எமோஷனல் சீன், தன்னோட குடும்பத்தை பற்றி தாத்தாவை பற்றி அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த மாதிரி அந்த மூடு வந்து அந்த ஒரு எமோஷ்னலான விஷயங்கள் கொஞ்சம் சவாலாக இருந்தது எனக்கு. பாப்பா 100% கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு தான் சொல்லணும். நீ ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இப்போ ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நீங்கள் முதல் முறையாக நடிச்சிருக்கீங்க, இந்த இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? உங்களுடைய இது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்கு எவ்வாறு அமைய போகுது? பெரிய ஒரு வாய்ப்பு, இது யாருக்கும் அவ்வளோ சுலபமாக கிடைக்காது, அது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதுதான் ஆரம்பத்தில் நான் நன்றி சொன்ன இஷ்டப்படுறேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் சக்தி டிவியில் ஒரு டெலிசீரியலில் நாங்கள்லாம் நான் எல்லாம் நடிப்பேனான்றது வந்து கனவு கண்டேன். ஆனால் இப்படி நனவாகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கு வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எதிர்காலத்தில் பார்ப்போம். சரி, இறுதியாக வந்து சமராபுரி பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களை நாங்கள் திரையில் வந்துட்டு எவ்வாறு காணலாம்? சமராபுரி இலங்கையில் பிரம்மாண்டமாக சக்தி டிவியின் தயாரிப்பில் வந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு. அது அது வார்த்தையால் சொல்ல வேண்டியது மட்டும் அது அதுதான் நிஜம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வந்திருக்குது. அவுட்புட்டில் சில காட்சிகள் நாங்கள் பார்த்தோம். ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்குது. ஸோ மக்கள்கிட்ட நான் கேட்குறது, நீங்கள் உங்கள் பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பரவாயில்ல, விமர்சனம் பண்ணுங்கள், கொஞ்சம் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கள் சில விஷயங்களை. ஸோ ஏன்னா உங்களோட ஆதரவு உங்களுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் எனக்கு. ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியம். ஸோ உங்களோட பேராதரவு சக்தி டிவி நேர்கள் கட்டாயமாக அதை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஸோ அவங்களோட அந்த பேராதரவு எங்களுக்கு முக்கியம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து கொண்டு சமராபுரி பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே. அதுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றி. நன்றி. நானும் சக்தி டிவிக்கும் இந்த சமராபுரி குழுவினர்களுக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். நன்றி. சமராபுரி குழுவினர் அவர்களுடைய இந்த சமராபுரி தொடரின் சுவாரஸ்யமான பயணங்களை வந்துட்டு எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இனியும் இந்த பயணம் தொடரும். எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரே ட்ரக்ல பயணிச்சுட்டு இருக்கு. நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். Don't try to come in my life. என்னோட லைஃப் போச்சு, லவ் போச்சு, எல்லாம் போச்சு. உன் புருஷனே அப்படி சொல்லிட்டான வாழ்க்கை பூரா செத்துட்டு இருப்ப. என்ன கலங்காதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் கலங்குறீங்க?